வணக்கம். இன்று நாங்கள் கேசரி செய்ய போகின்றோம். முதலில் தட்டில் நெய் அரை தேக்கரண்டி போட்டு ஊசி வைக்கவும். அப்புறம் தட்டி ஒன்றில் ஒரு தேக்கரண்டி நெய் விட்டு 50 கிராம் கஜுவை போட்டு பொரித்தெடுக்கவும். பொரித்து ஒரு தட்டில் மாற்றவும். அதே தட்டியில் ஒரு தேக்கரண்டி நெய் விட்டு 1 கப் ரவை போட்டு மெல்லிய நெருப்பில் கிளறவும். கட்டி இல்லாமல் நன்றாக கிளறி எடுக்கவும். ஒரு வேறொரு பாத்திரத்தில் மாற்றவும். அதே சட்டியில் ரெண்டு கப் தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும். அரை தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் போடவும். நன்றாக கொதித்ததும் வறுத்து வைத்த ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கிளற வேண்டும். நெருப்பை குறைத்து வைத்திருக்க வேண்டும். கட்டி இல்லாமல் நன்றாக கிளற வேண்டும். அதன்பின் 1 கப் சீனி போட்டு நன்றாக கிளற வேண்டும். கட்டி இல்லாமல் நன்றாக சீர்த்தெடுக்கவும். சீனி கரைந்த பின் ஆரஞ்சு கலர் அரை தேக்கரண்டி போட்டு நன்றாக கிளறவும். கட்டி இல்லாதவரை கிளற வேண்டும். பொரித்து வைத்த கஜுவை அதனுள் போட்டு நன்றாக கிளற வேண்டும். கிளறியவின் 2 தேக்கரண்டி நெய் விட்டு திரும்பவும் நன்றாக கட்டிவிடாமல் கிளற வேண்டும். இந்த பதத்தில் நெய் பூசி வைத்திருந்த தட்டில் மாற்றி நன்றா
நன்றாக மட்டப்படுத்த சதுரமாக வெட்டி பரிமாறலாம். எமது சமையலுக்கு ஆதரவு தருங்கள். நன்றி.